வந்து சீரம் மேற்கு பகுதியிலேருந்து காரியாலயம் வாங்கி கிடைக்குது. நாங்கள் வந்து கடந்த மூன்று இடங்களாக தஸ்தானத்தை வந்து அந்த பாரதிய மன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டு முன்னிட்டு சேர்ந்து வந்தாங்க. இருக்கக்கூடிய 39வது ஆண்டு இது. அதோட எங்களோட கூட இருந்து எங்களோட நண்பர்கள் எங்களை விட்டு கடந்து இடம் பகுதியிலே விட்டு சென்று சென்றிருந்தார். ஆகவே அவருடைய ஞாபகார்த்தமாகவும் பாரதி கலைமன்றத்தில் 39வது ஆண்டை முன்னிட்டு தான் நாங்கள் ரத்தநாட்ட தினம் கொண்டாடும். இது வந்து எங்களுக்கு 3வது ரத்தநாடகம். நாங்கள் வளமையாக இந்த ரத்தநாடகத்தை 8வது மாதிரி தான் செய்யறாங்க. இந்த தடவை நாங்கள் இந்த ரத்தநாடகத்தை மிகவும் வெகுமாக செய்ய வேண்டிய காரணம் வந்து ஏற்கனவே இரத்த வங்கிகளிலே உரிமை பற்றாக்குறை ஓதாக எங்களுக்கு ஏற்கனவே தகவல் கிடைத்தது. ஆகவே அதனை எங்களால் ஓரளவு சீர் செய்யலாம் என்ற எண்ணப்பாட்டிலே நாங்கள் இந்த ரத்தநாட முகாமை தயார் செய்திருந்தோம். நாங்கள் ஏற்கனவே இந்த ரத்தநாடத்தை தயார் செய்திருந்தும் பின்னர் அரசாங்கத்தினால் அந்த பயணத்தடைகள் ஏற்படுத்தப்பட்டது. இருப்பினும் அரச இரத்த வங்கிகளிலே ஏற்பட்டிருக்கும் இந்த உறுதி பற்றாக்குறை காரணமாக இரத்த தானம் செய்வதற்கு அரசாங்கத்தினால் இந்த தடைகளும் விதிக்கப்படுது. பயணத்தடை இரத்த தானத்துக்கு ஒரு தடையாக இல்லை என்று சொல்லி அரசாங்கத்தால் அனைத்து காவல்துறையினருக்கும் சுற்றுலா வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே இரத்த தானம் வழங்குவதற்கு எவ்விதமான தடைகளும் யாராலும் விதிக்கப்படாது என்பது அரசாங்கத்திற்கு தகவல். ஆகவே உறுதிப்படையாக எவ்வித அஞ்சம் இன்றி இரத்த நாணயங்களை கலந்து கொள்ள முடியும். ஆகவே பயணத்தடை இருப்பினும் இதை வந்து நமது பிரதேசத்தை அண்டிய பகுதியில் இருந்தும் நமது பிரதேசத்தாக சேர்ந்து தான் இந்த ரத்தநாட்டிலே வந்து கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நம்முடைய நன்றிகளை கூறிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இரத்த வங்கியினரும் கூட நேரடியாக இங்கே வந்து நமது கொடையாளிகளின் தொழில்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து நன்றியை கூறிக்கொண்டு அத்தோடு இது எனது பாரத கலைமன்றம் என்பது வந்து ஒரு கலை வளர்க்கும் மன்றமாக தான் ஆரம்பத்தில் இருந்தது. பின்னர் நாங்கள் கடந்த 2 வருடங்களாக ரத்தநாடத்தை மேற்கொண்டோம். இது 3வது ரத்ததானம் நமது கலைமன்றத்துடைய. இந்த ரத்ததானம் வந்து நாங்கள் தற்சமயம் வந்து இந்த மாதங்களில் செய்வதற்கான காரணம் வந்து ரத்த வகையில் குவி பெற்றார்கள் இல்லாதான் நாங்கள் கொஞ்சம் வெளியாக இந்த 5வது மாதம் நாங்கள் செய்திருந்தார்கள். ஆனால் இது வந்து ஒவ்வொரு வேடங்களும் இந்த ரத்த தானம் வந்து நாங்கள் மேற்கொள்ளப்பட்டுக்கொண்டிருக்கும் என்பது நாங்கள் இந்த கலந்து அறிய தருகின்றோம். கலைமன்றம் வந்து கலைகளை வளர்க்கும் ஒரு மன்றம். ஆனால் இப்பொழுது நாங்கள் இந்த ரத்த தானம் மற்றும் வரும் மாதங்களிலிருந்து நாங்கள் வறுமை கோட்பட்டுக்கு உட்பட்ட மக்களுக்கு அவரே வடிவாக ஆராய்ந்து அவர்களுக்கு ஒவ்வொரு மாதங்களிலும் சரியான பிழைகளோடு தெரிய செய்து உதவி செய்வதாக வந்து மன்றம் தீர்மானித்துள்ளது. அது வரும் மாதங்களிலிருந்து ஆரம்பிக்கப்படும். இதைவிட நாங்கள் முக்கியமாக எமது சிறார்களுடைய நடனறிகள் சம்பந்தமான வகுப்புகளை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். அவர்களுக்கு சங்கீத வகுப்புகள் போன்றவற்றை நாங்கள் இலவசமாக தான் நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த முறை நாங்கள் மீண்டும் இங்கே இந்த எமது பாரதிய முன்பள்ளியை நடந்து கொண்டிருந்த ரத்தாளத்துக்கு வந்து இந்த பயணத்தடைகள் போன்ற அசௌகரியங்கள் அத்தனையும் மீறி அவற்றை கடந்து இந்த ரத்தநாட்டில் பங்கு கொண்ட குழுவை கொடையாளிகளுக்கும் மற்றும் இந்த என்னுடைய யாழ்ப்பாணம் ரத்த வங்கியைச் சேர்ந்த உறுப்பு முக்கியர்களுக்கும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டோம்.